திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீங்க திருந்தணும், இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தணும். அந்த கூலி தொழிலாளி இளங்கோவனை சந்திக்க முடியாது. அதிமுக அப்ப என்ன வேணாலும் நீங்க செய்வீங்க, அதை வெளியில கொண்டு போயிடக்கூடாது, செய்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. இவர்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, இவர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை, என்ன சாதனைங்களோ, என்ன சாதனை செஞ்சுட்டாங்களோ, அதற்கு பல கோடி விளம்பரம், அதற்கு எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல. பள்ளிக்கூடத்தை சீரமை, அதுக்கு காசு இல்ல. என் பங்காளி வடிவேல் இந்த ரெண்டு பையன் வித்துக்கு போடுறாங்க, காசு இல்ல, அதுக்கு காசு இல்ல. ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கு, காசு கட்டு கட்டா இருக்கு, பேனா வைக்க காசு இருக்கு, வாக்குக்கு காசு கொடுக்க காசு இருக்கு. 3 ஆண்டு 3 ஆண்டு இருக்க போற பதவி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, அது ஒன்னத்துக்கு உதவ போறது இல்ல. அதற்கு இத்தனை கோழிக்கரை கொட்டி சில வண்டி அவசியம் இருக்கு, இவ்வளவு கோடிகளை கொட்டி சேவை செய்ய நீங்க என்ன தேசப்பிதா காந்தியடிகளா இல்ல பெருந்தலைவர் காமராஜரா? 300 கோடி முதலீடு செய்தா 3000 கோடி திருடலாம் என்ற நம்பிக்கை. அது எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஒரு பாட்டு வருது, நம்ம தாத்தா பாட்டு போட்டு எழுதுனது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீங்க திருந்தணும், இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தணும். அந்த நிலை உருவாயிடும். எழுந்துங்க, தன்மானமிக்க தமிழின பிள்ளைகள் எழுந்து தாய் தந்தையரை போய் நீ திருத்திக்கிட்டு இருக்க முடியாது, அவன் நம்மள மூளையை கழுவி விட்டுருவாங்க. அவன் பேசுறது எப்படிங்கிறீங்க, பரம்பரையாக அதிமுக என்ன பரம்பரை, திருட்டு திரும்ப திரைநேறி வந்த பரம்பரை, என்ன பரம்பரை, அவங்க என்ன பரம்பரை? தமிழ்நாடு கூட எங்க கல்வெட்டுல எல்லாம் உங்க பரம்பரை பெருமை எழுதி வச்சிருக்கு. ஒரு கொடுமை. தம்பி என்ன நீங்க கேக்குறது, வீண் தம்பி, நான் திமுக அடிமை தம்பி, சிரிச்ச என்ன தம்பி சிரிக்கிறேன், அடிமையா இருக்கிறத பெருமையா சொல்ற ஒருத்தனை இப்ப தான் பாக்குறேன். உங்களை எல்லாம் என்ன பண்றது, என்ன பண்றது, பகுத்தறிவு முற்போக்கு அது இதெல்லாம் பேசிட்டு ஒரு அடிமை கூட்டத்தை தயார் பண்ணிட்டாங்க, தயார் பண்ணிட்டு எங்க தளபதி வந்துட்டாங்க. இப்ப எங்க ஐயா, எங்க சின்ன தம்பி, எங்க ஐயா உதயநிதி வந்துட்டாங்க, அவங்கள பார்க்க போறோம், முதலமைச்சராக்கி பார்க்க போறோம். அடுத்து அப்படியே ஐயா இன்ப நிதியும் ஆக்கிட்டோம்னா, அதை பார்த்துட்டோம்னா நான் இறந்துவேன். நான் என்ன சொன்னேன், சீக்கிரம் அவர் ஆக்கி விடுங்க, பந்தா சாகட்டும், கொடுமை கொடுத்து கொடுமை, சிந்தனை சிந்தனை. நமக்கு அந்த குடும்பத்தை விட்டா வேற குடும்பம் சரி வராது, ஏ உன் குடும்பம் கூட ஒரு சரி வராது ஐயா. இவன் 2 முறை எம்எல்ஏ வந்திருக்காங்க, இந்த இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். கால கொடுமை என்ன செய்யறது சொல்லுங்க. ஒரு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்னோர்கள் பாருங்க சும்மா இல்ல, தண்ணி ஊத்தி எழுப்புனா கூட எந்திரிக்க தயங்குவான்ட்டு சாமான் வாங்க வெந்நீர் ஊத்தி எழுப்புறோம். முதல்ல கை சின்ன என்ன சின்னம், இந்த நாட்டை 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டு இந்த நாட்டில் 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார் என்றால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி. பச்சிளம் குழந்தைகள் பசியோடு பல கோடி குழந்தைகள் உறங்க செல்கிறார் என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி. பாரதிய ஜனதா இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்க காரணம் மக்கள் அல்ல, காங்கிரஸ், அதன் கூட இந்த ஆட்சி செய்த திமுக. சகிக்க முடியாத, பொறுத்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சத்தால் மக்கள் வெறுத்துட்டான். 10 ஆண்டு தொடர்ச்சியா கொடுத்து பார்த்தான், இவங்களை சகிக்க முடியல, தூக்கி போட்டான். அவர் ஏறி உட்கார்ந்துட்டாரு, அதிகாரத்தை பிடிச்சிட்டு. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற
புலன் விசாரணை அமைப்பு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாம் மாண்புமிக்க ஐயா மோடி அவர்களின் ஐந்து விரல்கள் ஆயிடுச்சு. நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கும். தட்ஸ் ஆல். அப்ப இது விளங்கிக்கணும். இப்ப அவர் நம்மகிட்ட ஒரு பெட்டி தான் இருக்கு, துணி 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 பெட்டி. நம்ம ஓட்டு பெட்டியை நம்பி நிற்கிறோம். அவங்க ரெண்டு பெட்டி இருக்கு, பணப்பெட்டி, இன்னொன்னு ஓட்டு பெட்டி. அந்த கூலி தொழிலாளி இளங்கோவனை சந்திக்க முடியாது. அதிமுக